ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமாபஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. நேற்று ஈவினிங்லேருந்து ஏகப்பட்ட பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டுருக்கீங்க. இந்தமாரி வேட்டையன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதாக இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லா முன்னணி மீடியாக்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகுதா அப்போது அப்படின்ற மாரி பேசியிருந்தீங்க. நிறைய பேர் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்கள் சோர்ஸ் எல்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம சோர்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு இப்போ அதற்கான டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணியாச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 1-2 ப்ளூடிக் ஐடி வந்து கிளப்பி விட்ட ஒரு வதந்தி தானோ தவிர இது வந்து ஒரு அத்தன்டிகேட்டடோ இல்லை ஒரு நம்பகத்தன்மையான ஒரு சைட்லேருந்தோ வந்த மாதிரி எனக்கு தெரியல. அதை ஒன்று பிடிச்சிக்கிட்டு தான் இங்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ இல்லை மற்ற முன்னணி ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் எல்லாமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, படம் தீபாவளிக்கு வருதுன்னு சொல்லிட்டு. என்னோடய சோர்ஸ் இல்லை, நான் இதை விசாரித்து பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த படம் தீபாவளிக்கு இல்லை அப்படின்றத அவர் அடித்து சொல்லிட்டார். அவர் சொல்கிறது என்னன்னாக்கா, மறுபடியும் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கார், சம்மர் கடைசியில் வரலாம், அதாவது ஜூன் கடைசியோ இல்லை ஜூலையில் வரலாம். அப்படி அதுலேருந்து தள்ளி போச்சுன்னா இது வந்து ஜெயிலில் திரைப்பட மாரி ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அதையும் ஒரு வேளை கடந்து போகுது வரலனாக்கா கன்ஃபார்மாக ஆயுத பூஜைக்கோ இல்லை விநாயகர் சதுர்த்திக்கோ கன்ஃபார்மாக வந்துடும், தீபாவளிக்குலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேசிக் லாஜிக் தான். ஏன்னா படம் வந்து இன்னும் 2 வாரத்தில் முடிஞ்சிடும். டோட்டல் ஷெடியூலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிப்ரவரி மாதத்தோட மொத்த ஷெடியூலுமே முடியுது. அப்படி இப்படின்னு ஏதாவது பிசுறு தட்டி போய் ஏதாவது பேட்ச் ஒர்க் சீன்ஸ் வச்சாருனாக்கா மார்ச் மிடில்குள்ளார கண்டிப்பாக எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 7 மாதம் இருக்குது நடுவில் கேப்பு. இந்த படம் பெரிய பட்ஜெட்டில் எடுத்த படமோ இல்லை இந்த படத்துக்கு வந்து கிராஃபிக்ஸ் ஒர்க் சீன்ஸோ இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியில் ஏதோ பெருசாக அதை வேலை செய்யணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 5 மாதன்றது மோர் தென் இனஃப் அவங்களுக்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பண்ணுறதுக்கு. அதுவும் இப்போ வர படங்கள் எல்லாமே சைமன்டேனியஸாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பக்கமாக படம் எடிட்டிங் ஒரு பக்கம் சைமன்டேனியஸாக போயின்னு இருக்குது. ஸோ அட்ட டைமில் பேரலாம் வந்து அந்த ஒர்க்ஸ் நடக்கிறதுனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், அதுவும் நீங்கள் அந்த டேரக்டரோட படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றும் பெரிய ஒர்க்ஸ்லாம் இருக்காது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம். இந்த படத்துக்கும் அதே தான். ஸோ அவங்க எதிர்பார்க்குறது ஜூலை, ஆகஸ்ட் தான். தவறி போனால் கண்டிப்பாக செப்டம்பருக்கு இந்த படம் வந்துடும் அப்படின்றதான் இதில் ஒரு உண்மை இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து அந்த டீம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.